போட்டு வளர்க்கணுமே, வளர்க்கணும் இல்லையா? ஆமா ஆமா பிள்ளைய யார் வளர்த்தா நல்லா இருக்கும்? ஒரு அம்மா வளர்க்கணும், நல்லா வளர்ப்பா அம்மா, நல்லா வளர்ப்பா, வளர்ப்பாள மாட்டாளா சொல்லுங்க. குழந்தைய யார் நல்லா வளர்ப்பாங்க என்ன நீங்க சொல்லுங்க? தாய்மாரா அதெல்லாம் அம்மாதான். அம்மா அண்ணா சும்மா இல்லேடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லேடா. அம்மா அண்ணா சும்மா இல்ல, அம்மாவுக்கு உச்சந்தலையில் வச்ச மாதிரி இருக்குமே. ஏக்கா கிளம்பியாச்சா? ஏத்தா எட்டியே பார்க்கப்படாது, அங்க எட்டி பார்த்தா எட்டு பண்ணா இருக்கல இருக்கல. யார் இடையில அசைப்படாத, கோபப்படாது, முழுக்க முழுக்க கேட்டுக்கிட்டே இரு. இன்னைக்கு உன்னுடைய வீட்டிலே வெளிச்சம் பிறக்க போகிறது. ஆமா அவன் கிட்ட வருவானா? நான் கிட்ட வரமாட்டாரா? ஆமா இறங்குகிறா. ஏன் இறங்க மாட்டாரா? சகோதர சிவச்சந்திரன் உண்மையான தேவனை உணர வேண்டும். ஆனா எனக்கு உணர்வு இல்லைன்னு அந்த மனுஷன் கிட்ட எவன்டா சொன்னா? அவரு நானும் விட்டம் இல்ல. ஆமா லட்சிபுரத்துல பெரிய மேடையை போட்டு. ஆமா சகோதரர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கும் பாதகர சாமிக்கு வரி கொடுக்கிற ஒரு கம்பெனி தான். ஆமா எல்லாம் வேஷம் தான், டப்பு டப்பு. ஆமா உண்மையா, போன மாசம் நடந்த உண்மை. ஆமா அங்கிட்டு சண்டை அங்கிட்டு சண்டை. ஐயா வழிய ஒரு பக்கம் புரட்டி போடுறாங்க, ஐயா கோயில அரசாங்கம் எடுத்துன்னு ஒரு பெரிய பொருளியை உண்டு பண்ணிட்டாங்க. அங்க கோயில அரசாங்கம் எடுக்கவும் ஒண்ணும் இல்ல, அது உங்களுக்கு உண்மை தெரியாது. ஊருக்காரங்க கேஸ் போட்டாங்க, கோயில் எங்க கோயில் அப்படின்னு ஊர் கேஸ். அவங்க இல்ல இது எங்க தாத்தா சமாதி இருந்தாங்க. கேஸ் 52 வருஷமா நடந்து இப்ப தீர்ப்பு. இது ஸ்ரீமன் நாராயணசாமி கோவில் நித்தீர்ப்பாயிரு. ஐயா உண்டு ஐயா, இதுதான் உண்மை. சிவச்சந்திரன் போராடியதற்கு வெற்றி கிடைத்தது. நாங்க சாமி கோப்பில் ஐயான்னு சொல்லல, அது இறைவனுடைய ஆலயம். அவன் மனிதன் அல்ல, மாயவன். அந்த ஆண்டவன் யார்? உலகத்தையே அளந்தவன் அல்லவா? இல்லையா? ஆனானே பெண்ணானே அங்காதே குருபமானே. ஏ சத்திரமோ நானே, சுத்திரமோ நானே, அந்த சந்திரனோ நானே, சூரியனோ நானே. ஆண்டவரே இந்த உலகத்தை அறிந்த இறைவன் மனுஷன் இல்ல, மாயவங்கிறது அரசாங்கம் அல்ல, நீதிமன்றம் நிரூபித்து இருக்கிறது. அதுல ஒருத்தர் முந்திக்கிட்டார். திருவிழா நடக்க எங்க கோயில கவர்மெண்ட் எடுத்துருமோனு அச்சப்பட்டு உள்ள போனாரு, மாட்டிக்கிட்டார். அவ்வளவுதான், அவனை எடுக்கல. கணக்கை கொண்டு கொடுங்க, பேங்க்ல பணத்தை போடுங்க, கிடைக்கிற பணத்தை பேங்க்ல போடுங்க. இதுதான் நடக்கிறத வர கவர்மெண்ட் அக்கோர் பண்ணிக்கிட்டு விட மாட்டோம். சாமி வகுப்புல இருக்கிற நாங்கள் அனைவரும் சாக வேண்டும் அப்படி என்றார். ஐயா உண்டு ஐயா, அது யாருக்கும் விட்டு கொடுக்க போறது கிடையாது. ஆனால் நிலை என்ன? மனிதன் என்று சொன்ன நிலையை மனுஷனா? மனுஷன் இந்த பிள்ளைய வளர்க்க யார கூப்பிட்டான்? நாராயணன். ஏழு குழந்தைகளை வளர்ப்பதற்கு யாரை அழைத்தான்? யாரை அழைத்தான்? ஓகாளி என்ற உயர்ந்த வலக்காரி மகாளி தாயனி ஓடிவாடி அம்மா, ஓடிவாடி அம்மா. ஓகாளி என்ற அவள் உயர்ந்த வலக்காரி, உயர்ந்த வலக்காரி. ஓகாளி என்ற அவள் உயர்ந்த வலக்காரி, உயர்ந்த வலக்காரி. மகாளி தாயனி ஓடிவாடி அம்மா, ஓடிவாடி அம்மா. மகாளி தாயனி ஓடிவாடி அம்மா, ஓடிவாடி அம்மா. ஓகாளி என்ற அவள் வடமதிர காளி, வடமதிர காளி. ஓடிவாடி அம்மா, ஓடிவாடி அம்மா. ஓகாளி என்ற அவள் வடமதிர காளி, வடமதிர.
கொஞ்சம் தண்ணி கொடுங்க, சிவசாமிய கூட்டத்தில் தானே இருக்காங்க, கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க அப்படின்னு கொடுத்து நம்ம பிள்ளைங்க தசரா குழு அன்பர்களே, நல்ல 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 உழைப்பு, உங்களுடைய உழைப்புக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. அந்த யூனிஃபார்ம் ரொம்ப அழகா இருக்கு. உண்மையிலே பாராட்டணும். அந்த மஞ்சள் சட்டையும் அந்த வெள்ளை வேட்டி ஒரு எழுச்சி. மங்களத்தின் அடையாளம் மஞ்சள். நீங்கள் கால் வைக்கிற இடமெல்லாம் மங்களமே உண்டாகட்டும். கொஞ்சம் பதம் கொடுங்க, அவ்வளவுதான். ஒண்ணு இல்லை ஐயா, ஐயா ஐயாவுடைய அருளோடு இவ்விடத்திலே அம்மையும் அப்பனுமாய். நாம் நல்ல இப்படி சொல்லும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சிவச்சந்திரன் இப்படி ஒரு வழிபாட்டு கூட ஏட்டில் இருப்பதை உற்சாகமாக பாட்டிலே கொண்டு வந்து. நான் ஏதோ காட்டுப்போக்கா பாடுகிறவன் அல்ல, உண்மையை உணர வைப்பதற்காக ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் போராடுகிறேன். இவன் யாருக்கும் பாட்டன் இல்ல, பாட்டனோட்டனோ அரசிட்டு வித்தைக்காரர் எல்லாமே நந்தண்டா அண்ணி என்னடங்கா ஜோதிபரன். இந்த உலகத்திலே இவர்கள் அவனுடைய சொரூபத்தை யாராலும் அறிய முடியுமா? முடியுமா என் அன்பு மக்களே? அப்படி அந்த காளி மாகாளி தாய் அழைத்து அவள் கையிலே ஏழு குழந்தைகளையும் கொடுத்து நாராயணன் ஒன்று கூட குறையாமல்களுக்கு சொல்லானே, இந்த அகிலத்தருக்கு ஏழு ஏன் சொல்லுகிறது? நாங்க இந்து மதம் அல்ல என்று சொல்லுகிறீர்களே, மாகாளி வளர்த்த பிள்ளைகள் இந்து மதம் இல்லையா? காளி வளர்த்த கண்மணிகள் இந்து தர்மம் இல்லையா? இந்து மதம் அழியாமல் அதிலே புரட்சியை விதைத்து அதிலே இருக்கிற மூட நம்பிக்கையை அறுத்து அதில் இருக்கிற சாதி துவேஷத்தை ஒழித்து பிற மதமாற்றத்தை தடுத்து இவ்வுலகத்தில் புதிய எழுச்சியாக விழுந்ததே ஐயாவுடைய பெரிய வழி. ஐயா வழி சாதாரண வழி அல்ல. உன்னையும் என்னையும் கண்ணு போல காப்பாற்ற வந்த இறைவன் மக்களே. அப்போ
இவ்வளவு ஆக்ரோஷமா ஏன் செத்து போனோம்? நேத்து நிகழ்ச்சி, இன்னைக்கு நிகழ்ச்சி, நாளைக்கு பண்ணம் பாரு, நாளை மறுநாள் நிகழ்ச்சி, சனிக்கிழமை மேலக்குளம், ஞாயிற்றுக்கிழமை கௌரி வாக்கம் சென்னை, இப்படி தொடர்ந்து விஷயப்பயணம். இப்படி இங்கே சத்தம் போட்டோன்னா நாளைக்கு சத்தம் போடுக்கு தொண்டி இருக்கு. ஆனால் உங்கள் கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு அதெல்லாம் போயிட்டு இதை வச்சுக்கிட்டு வஞ்சம் பண்ணுற வேலை எனக்கு வரவே செய்யாது. உங்களை பார்த்த உடனே உற்சாகம், ஆஹா இங்கே விதைக்கணும்டா. ஆமாம், உண்மையை இப்போ விதைக்கணும். ஏன்னா நாம தேர் கட்டி இழுக்கிறது, தேர்ல வச்சு இழுக்கிறது, கருவாகனத்தில் சுமக்கிறது யாருடைய பாட்டனா இல்ல, நம்முடைய அப்பன் நாராயணனை என்பதுதான். அந்த அற்புதமான இறைவனுடைய வருகை நிமித்தம் நீங்கள் யார் என்பதற்குத்தான் இங்க மாகாழி அழைச்சார். நீங்க ஆடணுங்கிறதுக்காக நான் பாடுறேன். என் நம்மை அழைத்தால் ஒரு உத்தமம், அந்த வேகத்தோடு அழைப்பதுதான். அங்கே மாகாழி கையிலே கொடுத்தார், அவளும் வளர்த்தார், பக்கு வயதிலே தக்களுடைய தரையறுக்க படைகளாக பயன்படுத்தினார். நிருபதன் இந்த மன்னனுடைய பெண்களை நாரதனை அழைத்து பெண் பார்க்க சொல்லி அந்த பெண்களையும் மக்களுக்கு மனமுடித்துக் கொடுத்து பிள்ளைகள் பெற்றி பெருகி வாழ்ந்தார்கள். அந்த தேவகுல மன்னர்கள் வேறு யாருமல்ல, ஆமா சாதி இன வேதங்களை கடந்து குங்குமா தேசத்திலே அமர்ந்திருக்கிற நீங்களே அந்த இப்ப கையத்தட்டாட்டா. ஐயோ இப்படி இருந்தா இப்படி அப்பறியாத அநாதைகளாக இருந்தோம். ஆனால் இன்று தெரிகிறது அகிலத்தில் சொல்லி இருக்கிறது, நம்முடைய தகப்பன் நாராயணன் ஐயா உண்டைய, நம்முடைய அம்மையர் ஏழு தெய்வமாதர்கள் நம்மை வளர்த்து ஆராக்கியவள் மாகாழி தாய். காளி வளர்த்த கண்மணிகள் கணமேன மனசு மாறலாமா, மதம் மாறலாமா, சொல்லத்தா தப்பு இல்ல. இந்துவா பிறந்த, இந்துவா வாழ், இந்துவா வாழ, இந்துவா சாவடா. ஐயா உண்டைய, இது வெறி அல்ல, உலகத்திலே ஒரே நாடு என் பாரத நாட்டின் கலாச்சாரம். எவனுக்கும் வித்து கொடுக்க தயாரல்ல, அகிலத்தரட்டு காப்பாத்திருக்கு. அந்த உண்மையை உனக்கு உணர வைக்கிறதுக்குத்தான் இப்படி நான் சத்தம் போடுகிறேன். அப்ப என்ன நினைக்கணும், ஏ சண்டாளன் இவ்வளவு சத்தம் போடுவானே. ஆமா, அதுக்காண்டி கொஞ்சம் கூட கை தட்டணும், இறக்கத்தோட தட்டாத்தா முட்டை கட்டிட்டு கம்முன்னு இருக்காத, நல்லா இருக்கணும் இல்ல. வா பிரபாகர வா. போலத்தான் நம்ம காக்கிற கண்ணான ஐயாவின் படி செல்லுவோ, கண்ண போலத்தான் நம்ம காக்கிற கண்ணான ஐயாவின் படி செல்லுவோ. சிவ தீப அரகனா பாட்டு பாடுவோ, சிவநாத கருத்தோடு நாம செல்லுவோ. சிவ சிவ அரகனா பாட்டு பாடுவோ, சிவநாத கருத்தோடு நாம செல்லுவோம். கண்ண போலத்தான் நம்ம காக்கிற கண்ணானே ஐயாவின் படி செல்லுவோம், கண்ண போலத்தான் நம்ம காக்கிற கண்ணானே ஐயாவின் படி செல்லுவோம். வளம் தின்னோட தெம்பல கை தட்டுங்க. கோடியேந்தி நம்மை காக்கும் அவர் நாமம் சொல்லி, நாடி பாடி நாம எல்லாம் நல்ல சாமி ஒப்பு நாடி செல்வோம். நடந்து செல்லும் பக்தர் பாரு, நாமம் சொல்லும் அழகம் பாரு, நடந்து செல்லும் பக்தர் பாரு, நாமம் சொல்லும் அழகம் பாரு. அன்பான கொடிதானே அசைகின்ற அழகோடு, கண்ண போலத்தான் கண்ணானே ஐயாவின் படி செல்லுவோம், கண்ண போலத்தான் நம்ம காக்கிற கண்ணானே ஐயாவின் படி செல்லுவோம். அத
முதல் ஒய்யார நடனமன் மேல தாள ஓசையுடன் வரும் மின் மக்கள் அழகு என்ன பெருக்கள் எல்லாம் தான தருமம் பெருக செய்யும் பக்தி என்ன பெருக்கள் எல்லாம் தான தருமம் பெருக செய்யும் பக்தி என்ன எல்லாமே அழகாகும் ஐயாவின் அருளாகும் கண்ண போலத்து நம்ம காக்கிற கண்ணான ஐயாவின் பதி செல்லுவோ கண்ண போலத்தான் நம்ம காக்கிற கண்ணான ஐயாவின் பதி செல்லுவோம் சிவ சிவ அழகர பாட்டு பாடுவோம் சிவராத கருத்தோடு நாம சொல்லுவோம் சிவ சிவ அழகர பாட்டு பாடுவோம் சிவராத கருத்தோடு நாம சொல்லுவோம் கண்ண போலத்தான் நம்ம காக்கிற கண்ணான ஐயாவின் பதி செல்லுவோம் கண்ண போலத்தான் நம்ம காக்கிற கண்ணான ஐயாவின் பதி செல்லுவோம் கடவுளே அதெல்லாம் வரண்டாமாக்கு இழுத்து பிடிச்சா வரும் பட்டார்னு வரண்டாமா நாமும் சொல்லணும்டா நாராயண 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 இல்ல ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி இல்ல நமச்சிவாய 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 இல்ல சரணவா சரணவா ஏதாவது ஒரு நாமம் இல்லையா ஓம் நமோ நாராயணாய நமக ஆமா ஓம் நமச்சிவாய ஏகப்பட்ட நாம இருக்கு ஏகப்பட்ட சாமி இருக்கு உங்களுக்கு எளிமையா எடுத்து சொல்றதுக்கு நான் இருக்கேன் நான் செந்தமிழ்ல கிருவாண்டவரே மாதிரி அவர்கள் இவர்கள் நான் பேசிட்டு இருக்கிறேன் எளிமையா நம்ம நாட்டு தமிழ் கொங்கு தமிழ்ல கொங்கு நாட்டு சீமையில் இருக்கிற உங்களுக்கு நெல்லை தமிழ்ல வாரி வழங்கி கொண்டே இருக்கிறனே இதை கேட்டால் போதாத மக்களே அப்ப சரியா இருக்கணும் நாம சொல்லணும் அப்பதான் எப்ப நாமம் சொல்லி அப்படி ஆத்மா சாந்தி அடையுதோ உயிர் போற நேரத்துல அப்பதான் நாமம் வரும் அதான் நம்ம இப்பவே பிராக்டிஸ் பண்ணாதான் உயிர் போற நேரத்துல வரும் உயிர் போற நேரத்துல நாமத்தை சொல்லி போயிட்டேன்னு வையி உனக்கு மோட்சம்தான் அதுல மாற்றமே கிடையாது இல்லைன்னு வையி ஆமா திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து அடிபடணும் ஆமா சாவர போதன்னு சொல்லணும் அது அப்ப சொன்னா போதும் இப்பவே சொல்லணுமான்னு நினைக்கப்படாது வராது ஒருத்தன் நுனிக்கலையில இருந்து அடிக்கலைய வெட்டியிருக்கான் வெட்டுறான் உயர்ந்த மரத்துல அப்ப வெட்டும் போது பார்வதி அம்மா பார்த்துட்டு நம்ம அப்ப சிவங்கிட்ட சொன்னாலாம் அட சண்டாள பையன் நுனில இருந்துட்டு அடிய விட்டுறானே விட்டுறானே விழுந்து விடுவானே அவன் விழுந்த செத்துடுவானே சாமி சிவபெருமான் சொன்னாரு அவன் விதி முடிஞ்சு அதை போட்டு நீ ஏன் பேசுற சும்மா இருங்க தாய் இறக்கவும் உள்ளவள இல்லவா அதனாலதான் எல்லாடமும் தாயை வச்சிருக்கிறோம் இங்கேயும் முத்திஸ்வரர் இருக்கிறார் ஆனாலும் முத்தாரமைக்குத்தான் உயர்ந்த இடத்தை கொடுக்கும் நம்ம என்ன அம்மா கிட்ட கேட்டாதான் எல்லாம் உடனே கிடைக்கும் பிள்ளைங்க பரீட்சைக்கு பைசா கேட்கணும் பய யார்ட்டதான் கேட்பான் அம்மாட்ட தான் கேட்பான் அம்மாவு என்ன இல்லை அவர்கிட்ட ஏதாவது பைசா வாங்கிதான் அப்பா கிட்டனு கேட்க மாட்டான் அது வேற அவன் பொதுவாகவே பயக்கம் வளர்ந்தாலே அப்பனுக்கு மரியாதை போச்சு இத்தினூண்டு வயசுல அவன் சின்ன வயசுல பாருங்க அப்பா மாறல நெஞ்சில தோழல ஏன் மூஞ்சில வரைக்கும் பைப்பிடிச்சு விட்டுட்டு இருப்பான் நம்ம அப்பா அதை தேவாத மாதிரி சிரிக்கப்படாதா உண்மைதானே உண்மைதானே மல்லாந்து படத்துக்கு வைத்திருப்பான் பொருளும் கடிச்சுப்பான் ஏலை கேலை படுக்கலை படுக்கலை அண்ணா அதுக்குன்னு தூக்கி தூர போட்டுறோம் அப்பனுக்கு அதுதான் தேவாமிருதம் கிடைக்காத பிள்ளை கிடைச்சிருக்கேன்னு உண்டா இல்லையா தகப்ப மாறே அதான் ஐயா நீங்களாவது 10 மாசம் தான் சுமக்கிறியே ஆனா உங்களை கெட்டுனதுல இருந்து அந்திய காலம் வரைக்கும் அத்தனை சுமக்கிற தியாகிகள் அங்கே இருக்கிறார்கள் ஐயா உங்களுக்கு பயந்து நிறைய பேர் கைத்தட்டல கை தட்டவங்க எல்லாம் கொஞ்சம் தில்லு உள்ளாடுன்னு நினைக்கிறீங்க மீதி எல்லாம் கையை தட்டல அவ்வளவு அப்படி உண்மை மக்கா தியாகிகள் சொல்லுவோம் இல்லையா குழந்தை பாரம் உனக்கல்லவோ குடும்ப பாரம் எனக்கல்லவோ கொடியிடையின் பாரம் எல்லாம் 10 மாத கணக்கல்லவோ நான் குழந்தையுடன் மனைவியையும் ஒருவனாக சுமக்கின்றேன் காதுதான் சுமகின்றேன் தானிலே இருக்கின்றேன் காது கொடுத்து கேட்டேன் அகா குவா குவா சத்தம் கணேசன் கனவு காணப்பிட்டான் இந்த பாட்டை கேட்ட உடனே கனவு கணேசன் காணப்பிட்டாச்சு ஏ கனவு காணப்பிட்டான் பத்தியா ஆமா கனவுகளே 1000 கனவுகளே நல்லா ஜாலியா இருக்க மக்கா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லறமா இருக்கணும் குடும்பத்துக்குள்ள கனவு நேசத்தோட வாழணும் அதான்டா ஐயா தந்த வார்த்தை இல்லறத்தை விட்டுதாமா இல்லைகான் வேறொன்று
மதத்தை விட்டதமும் இல்லைகா, வேறொன்று எதுவுமே இல்லை. அதனாலே எல்லா வீட்டிலையும் அவன் தியாகிதான். அதனால ஆம்பளை கொஞ்சம் எல்லாத்தையும் அடக்கி சொல்லுவான். சரி, அவர் வீதி முடிஞ்சுன்னு சிவன் சொன்ன முன்ன அம்மா விடுவாளா? ஒரே அடியை பிடிச்சிட்டு பாரு, நம்ம கண் கொண்டு பார்த்தாச்சு. அந்த ஜீவன் சாகப்படாது, அவன் வெட்டுப்பட்டு கீழே விழுந்து மறித்தரக்கூடாது. ஏதாவது ஒரு உபாயம் செய்யுங்கள் சுவாமி என்று அம்மை கேட்டான். உடனே சிவபெருமான் சொல்றாரு, சரி ஆமா, உலகத்தாள்ற சிவனா இருந்தாலும் சரி, உள்ளூர்ல வந்த சிவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் பொண்டாட்டி சொல்லு கேட்டே ஆவணா. அதையா அங்க கைத்தட்டு நடக்கு. கேக்கலன்னா உடையா போறிய, இல்ல கேப்பறனா விட்டுரு போறியலாம். பட்டினி போட்டு பரிதவிக்க மாட்டமே, பாம்போல இருக்குது பாருங்க. எல்லாம் உண்மைதான், பொண்டாட்டி சொல்லு கேக்கலன்னா உண்டு வழக்கம். ஐயா தஞ்சர பெண்ணாலே அணழிவுடாக்கு முன்னதுதான் சிறகு தட்டி பாரிகளுக்கு மூப்பதுதான் பார்மி இதில் உண்டாகும். பாரி அண்ணா மனைவி, மனைவியுடைய மூப்பு தான் உலகத்துல வருவோம். கணவருக்கு மூப்பு வராது. அது எப்போ? அது இப்போ. இப்ப மட்டும் இல்ல, இனி எப்போது இதே நிலவதான் மாறும் நினைக்கிறியா? மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. வேதமா போச்சு மக்கா. அவன் இப்ப எந்த நிலைமையில இருக்கான் தெரியுமா? ஒரு மூணு முடிச்சாலே முட்டாளானே கேளு கேளு தம்பி. ஏ மூணு உனக்கு கல்யாணம் ஆயிட்டா, அப்புறம் என் கையை தட்ட ஒப்பம் படுற பாடு அதான். எங்க அப்பம் படுற பாடு எனக்கு தெரியாதோ நிலைமை. அதுக்குண்டு கல்யாணம் பண்ணாம இருக்க முடியும்? பண்ணணும். ஆமா, பொண்டாட்டி கட்டணும், கல்யாணம் பண்ணணும், புள்ள பரணும், பொண்டாட்டி கண்ணால குத்து வாங்கணும். ஓஹோ, வாங்கலாம இருக்கவா முடியும்? எங்க நான் பொஞ்சாதிட்ட அடியே வாங்கன்னு சொல்ற தில்லு உள்ள ஆம்பளை கை தூக்கு பாப்போம். ஏதாவது கை தெரியுதா பாராத்தா? ஐயா அங்க பாருங்க, வாய்ப்பே நான் உண்மையத்தான் சொல்லுவேன். ஏன்னா நானே கை தூக்கலையே. நீங்களும் வாங்கிருக்கலாம். வேற அவளுக்கெல்லாம் பரவாயில்ல, சட்ட கலர் தான் பிடிப்பா. எனக்கு நல்ல நீள மடக்கு உத்தராட்சம், கொட்டை தெறிக்க தெறிக்காரா ஐயா. பாவம்தான் ஐயா. நீ கைய தட்டு, நான் அடி வாங்குற உனக்கு சந்தோஷம். நிலைமைய பாரு, அங்க கை தட்டு நடக்கியா? கூட்டணி வைங்க இனி. ஆமா, புருஷனை பண்டாட்டி அடிக்கிற கூட்டம் நம்ம ஒரு கூட்டம், இப்ப ஐயா மனைவிகள் எதிர்ப்பு கூட்டம். எந்த கூட்டம் வச்சு ஒன்றும் உருப்படல. இனியாவது ஒரு கூட்டம் போய் ஏதோ அன்பாலை மட்டும் நல்லா போய்கிட்டே இருக்குது ஐயா கொடுத்தது. அது மட்டுமல்ல, நம்முடைய ஐயாவளியை தனி வழி என்று சொன்னவர்களை எதிர்க்கும் முகமாக ஐயாவளி இந்து மதத்தின் ஒட்டுமொத்த பேர் வழி என்பதை உலகத்துக்கு உணர்த்தும் விதமாக ஒரு பேரியக்கத்தை நாங்கள் துவக்கி இருக்கிறோம். அதன் மூலமாக பெரிய போராட்டங்களை துவங்க இருக்கிறோம். எந்த ஐயாவளி பிள்ளைகளாலும் எங்களோடு இணையலாம். சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். சிவச்சந்திரன் உயிரே போனாலும் பின்வாங்கவே மாட்டா, அதுல மாற்றமே கிடையாது. அப்படி பின்வாங்குற கூட்டம் இங்க கிடையாது. என் ஐயாவளி சொந்தங்களுக்கு கொடுக்கற அறை கூவலுது என்ன நிறைய இருக்கு. முன்னால பம்மி பம்மி பார்த்த முடியல, இனி உடைக்காம வர வழியே இல்லை. எல்லாரும் சேர்ந்து போடணும் தான் நினைப்போம். ஆக மரத்துல இருந்தவன் என்ன என்ன அவன் விழும் போது அம்மான்னு சத்தம் போட்டான்னு வை, நீ பிடிச்சுக்கோ. நான் பிடிக்கேன். அப்பான்னு சத்தம் போட்டான்னு வை, நான் பிடிச்சுக்கிறேன். ரெண்டு பேரும் ஓகே. சரி, உடனே அவ சொன்னா, ஒருவேளை நம்ம பிள்ளைங்க பேரை சொன்னா பரவாயில்ல, முருகான் அவனை கூப்பிடு, ஐயப்பான்டா அவனை அவனையும் கூப்பிடு. ஆமா, எவன் எவனை கூப்பிடுறான்னு அவ்வளவு சாமியும் பிடிக்கட்டு. ஆமா, சாமி ஆடு போட்டா வந்தே தானே ஆகணும். ஏன்னா மேலிடம் போட்டா ஆடுற அளவுல தானே இன்னைக்குள்ள கீழிடம் இருக்கு. நிச்சயமா, இல்லன்னா மேலிடம் அசைச்சுக்கிட முடியுமாக்க. அப்படி கூட்டாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. இவன் கொப்பு வெட்டுறான், காப்பாத்துறதுக்கு கடவுள் எல்லாம் தயாரா இருக்கு. இவன் கிளைய வெட்டுறான், கிளை வெட்டி ஒடிஞ்சு மேல இருந்து கீழே வாரான். இவங்க எல்லாரும் எவனையாவது சத்தம் போடாம பிடிக்கலான்னு ரெடியா இருக்கா. அவன் மேல இருந்து வந்தான், நான் செத்தேன்.
எப்படி பிடிக்க முடியும்? முடியாது. கணேசன்னு கூப்பிட்டுருக்கலாம், முருகான்னு கூப்பிட்டுருக்கலாம், கூப்பிடலையே. ஏன் கூப்பிடல? பயிற்சி பண்ணாதான் வரும். சாவும் போது சொன்னா போதும் நினைக்காத, இப்பவே சொல்லு, ஒவ்வொரு நாளும் சொல்லு, தினமும் சொல்லு, விளக்கேற்றி சொல்லு, எப்பொழுதும் சொல்லு. அந்த நாமம் உன்னை வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறோமே. கரையில் தீரின்னல் வேலி அழகரா என்ற சத்தம் கல்லும் உருகிடுமே சிவரே. கரையில் திருநெல்வேலி அரகரா என்ற சத்தம் கல்லும் முருகிடும். ஐயா வழிக்கார எப்பக்கள் உண்டான ஐயானு சத்தம் வந்து நம்ம ஆயில என்ன இறக்கட்டால ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு சொல்லி 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 ஒரு பயிற்சி கொடுக்குறான் ஐயா ஐயானு. ஆமா, அப்ப அதே மாதிரி அம்மா அம்மானு கும்புற மக்கள் சத்தம் போடுவீங்களா? நானும் வேகம் வந்தவொடனே எதுவும் அடி பிடிக்கத்தான் வர போலிருக்கேன்னுச்சிட்டேன். சொல்லிட்டு வார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இங்க நாட்டுல எதோ வேணாலும் எப்பவும் சொல்ல முடியல. ஆக இது ஒரு ஒரு விளக்க நிகழ்வே அன்றி, அவன் இது இசை கச்சேரி அல்ல, ஒரு அருள் இசை வழிபாடு. உன்னை பண்கோப்படுத்துவதற்கு வந்த நிலை. ஆக அங்கே ஏழு தெய்வமார்கள் பெற்ற பிள்ளைகளை நாராயணன் சிறப்பு செய்து, நீங்க தான் பிறந்தாச்சுன்னு சொன்னேன். இப்படி பிறந்த மக்களை தான் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே பொதுப்பாதையில் போக விட மாட்டான், பொது குளத்தில் குளிக்க விட மாட்டான், தண்ணி எடுக்க விட மாட்டான், பெண்களை தோல்ச்சியில விட மாட்டான், ஆண்கள் முட்டைகளை வெட்டி கட்டப்படாது, கழுத்திலே தாலி போடக்கூடாது. இதை செய்தது யாரு? நீசன். யார் அவன்? கலிநீசன். அவன் எங்கிருந்து வந்தான்? குரோணியுடைய கடைசி துண்டமாக பிறந்தானே அவன் தான். பூமி வெப்படுத்த அவன் நந்தி தேவன் நினைக்கிறான், இவனை பறக்க வைக்கணுமே. நாராயணன் இங்கே ஒன்பதாம் பிறவி ஒடுங்கி கிடந்து, ஆமா அவர் இறந்து கிடக்கிறார் பூமியில். நாராயணனுக்கு சாவு உண்டா? கிடையாது. மரித்து மரித்து பிறப்பவனா? செத்து உயிர் தழுபவனா? இல்லையே. சாகாத சரித்திரம் நம்முடைய ஐயா, அதுல மாற்றமே கிடையாது. நம்ம தெய்வங்கள் செத்ததா சரித்திரமே கிடையாது. கிடையாது. எங்கேயாவது செத்துருக்கா? கிடையாது ஐயா. சொல்லு. காளியம்ம செத்ததா வரலாறு இருக்கா? சுடலமான செத்ததா வரலாறு இருக்கா? இல்ல. நம்ம முத்தாரம்ம செத்ததா வரலாறு இருக்கா? இல்ல. எங்கேயாவது நம்ம சாமிகள் செத்ததா வரலாறு இருக்கா? சாகவும் இல்லை, செத்து பிறக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட உண்மையான கடவுளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீ அங்க ஓடுறியே, இது சரிதானா? அங்க என்ன கிடைக்கிறது? அவரே என்ன செய்தாரு? ஆமா, இந்த மகான் இயேசு மகானே சிலுவையில் அறையிறாங்க, அவர் சிலுவையில் தொங்குகிறார், தொங்குகின்ற பொழுது அப்படியே பார்க்கிறார். முதல் அழகா சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று. அப்பொழுது யார் பிதா? அப்ப அந்த மகானுக்கு மேலான ஒரு கடவுள் இருக்கிறாரே. நிச்சயமாக பிதா ஒருவன் இருக்கிறாரே. ஆமா, அதை அந்த மகானை ஒப்புக்கொண்டாரே. அதோடு விட்டாரா? அவர் உயிர் போகிற நிலை அந்த மகான் ஆகாயத்தை எட்டி பார்த்து சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவருடைய உயிர் போகிறார். அப்போ கடவுளையே பார்க்கிறார், என்னை கைவிட்டு விட்டாயே என்று அந்த மகானே சத்தமிடுகிறான் என்றால், அவனை விட பெரிய கடவுள் ஒருவன் இருக்கிறான். நபிகள் நாயகத்தினுடைய போதனையை பொறுக்க மாட்டாது, கல்லெடுத்து எறிகிறார்கள். எரிந்த மக்களை பார்த்து சொன்னார், எல்லாம் படைத்த ஏகன் கிருபை அல்லாஹ் பார்த்துக்குவான். அப்ப நபிகளுக்கும் மேலான ஒரு கடவுள் இவ்வுலகிலே இருக்கிறார் என்பதை முகமதியும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனா திருவிதாங்கூர் சுமஸ்தானத்திலே நம் அப்ப நாராயணனே திறந்த வழி சிறையரங்களை போட்டு அடித்தாடியாக அகத்தில் அணிந்து கொண்டேன் சிவனே. அடிக்கிறான், வெடிப்புடங்கால அடிக்கிறான், எப்படி எல்லாம் அடிக்கிறான், எவ்வளவு கஷ்டப்படுத்துறான். இந்த நிலைமையில யார் இருக்கா? கோட்டார் இருக்குது இல்ல, கோட்டார் நாகர்கோயிலுக்கு இருந்து கன்னியாகுமரிக்கு வர்ற பள்ளியில இருக்கிற அழகான நகரத்து பேரு கோட்டார். அதுலேயே ஒரு இட்லி கடை வைத்தூரு தாய், அவள் இட்லி கடை வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாள். நிறைய மக்கள் நெருக்கம் இல்லாத பகுதி அந்த நேரம், அவள் இட்லி வியாபாரம் பண்ணுகிற பொழுது தலைப்பாகை கட்டி நாமம் வைத்துக் கொண்டு நிறைய பேர்கள் வருகிறார்கள். இவள் பார்க்கிறா, என்னடா இது, நம்முடைய நாட்டிலே தோளிலே துண்டு போடக்கூடாது, ஆனால் இவர்கள் தலையிலே தலைப்பாகை கட்டுக் கொண்டு வருகிறார்களே, என்ன காரணம் என்று அவள் கேட்கிறாள். ஐயா, நீங்கள் எல்லாம் யார், எங்கிருந்து வருகிறீர்கள்? உடனே அவர்கள் சொன்னார்கள், நாங்கள்லாம் சுவாமி தோப்பு ஐயாவுடைய அன்பு பிள்ளைகள், பக்தர்கள் என்றார். அது எங்கே இருக்கிறது? இதில் கிழக்காக 10 மைல் தொலைவிலே இருக்கிறது. அப்படி என்றால் அந்த சாமி கும்பிட்டா நல்லது நடக்கும்.
அட என்னங்க நல்லது, எனக்கு குழந்தை இருக்கு, பையன் இருக்கான், 25 வயசு தான் இருக்கான் பாருங்க, இவன் தான் பிறவி ஊமை, பேச்சே வராது. அதுல ஒருத்தன் ஒண்ணு சொன்னா, அட என்னம்மா நீ அந்த சாமிக்கு குடிச்சு போ, அவரு நன்னியாய் நானூறு நாலு பதி எடுத்தது நோய் தண்ணீர் அடித்தே தர்மம் அது சமதையோம் குருடி கொடிய கண்ண அடித்துகளா கண்டா கொடியாய் வீட்டு வைத்தாரி வருமா நன்னியாய் நானூறு நாலு பதி எட்டது நோய் 4418 நோய் ஒரு மனுஷனுக்கு வருதான். ஏ கட்டிகளா உண்மைதானே? ஆமா தலைவலி, ஒரு தலைவலி. ஆமா மூக்கோடு செத்து ஒரு குத்து, நடுச்சுழியில் ஒரு குத்து, ஆக மண்டையில ஏகப்பட்ட வலி வருது. ஆமா அப்ப ஐயா கணக்குல 4418 நோய் ஒரு மனுஷனுக்கு இருக்கான். இத்தனை நோய்க்கு முன்னால ஒரே MBBS தான், நம்ம ஆளு கையை பார்த்தே வைத்தியம் பண்ணான். நம்ம போன உடனே கைய பிடிப்பான், பிடிச்சுக்கிட்டு அவனே கேப்பான், இந்த தலை வலிக்கா? ஆமா ஐயா. இந்த இடத்துல வலி இருக்குமே? ஆமா ஐயா. ஆமா சரியா போகாதே? ஆமா ஐயா. ஆமா அவன் சொல்லுவான், ஆனா இப்போ உள்ள டாக்டர் அப்படி இல்லை, நம்ம போய் பில் போடுவான், அவன் போடுவான். ஆ சொல்லு, மண்டை குத்து, வேற இடுப்பு வலி, வேற அவன் ஒன்றா கேட்டு பில் போடுவான், மளிகை கடை பில் போடுவான், கேட்டுக்கிட்டு ஒட்டு மொத்தம் மும்பிட்டு நிலத்துக்கு இவ்வளோ கணக்கு ஒன்றரை பக்கம் மாத்திரை எழுதி எடுத்துருவான். இது எதுக்கு? சுகருக்கு. இது எதுக்கு? ப்ரெஷருக்கு. இது எதுக்கு? பிபிக்கு. இது எதுக்கு? தலைவலிக்கு. ஆக அதுலேருந்து வர்றதுக்கு, இதுக்கு இதுலேருந்து வர்றதுக்கு, இப்படி போட்டு அவ்வளோ உரத்தில் போட்டு இடித்து நல்ல மாலா கலக்கி தண்ணியை ஊற்றி கட்ட கட்ட கட்டன்னு அடிச்சு நோய் தீந்துருமோ இல்லையோ, நீ தீந்துருவேன். உண்மைதானே ஐயா? உண்மைதான். அன்னைக்கு இதெல்லாமா சாப்பிட்டோம்? உண்மை ஏக்கா கிளம்பியாச்சு. ஐயோ நம்ம குடும்பமா? இருங்க இருங்க, கேட்டீங்களா விஷயம் எப்படிதான் நிலைமை எங்க இருக்குது? சங்க கூட்டம் இல்லை அப்பா, அரச கூட்டம் அறியாமல் போடுகிறார் கேளியில். இதில் வெளிச்ச வழிபாடாக வந்து கொண்டிருக்கிற வார்த்தைகளை எப்படியே பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவன் நாராயணனுடைய அற்புதமான பாடல் உண்டு ஐயாடியா. வடக்கு வாசலில காட்சி தருவா, வெள்ளக்கு தினை ஏறி வீதி வருவா, வடக்கு வாசலில காட்சி தருவா, வெள்ளக்கு தினை ஏறி வீதி வருவா, கேட்பவர்க்கு கேட்டவரம் அவர் தருவா, கேட்பவர்க்கு கேட்டவரம் அவர் தருவா, கேடுகளை மாற்றிடவே பவனி வருவா, இந்த கேடுகளை மாற்றிடவே பவனி வருவா, ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார், அன்பார உள்ளத்தில் வாசம் புரிவார், ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார், அன்பார உள்ளத்தில் வாசம் புரிவார், வடக்கு வாசலில காட்சி தருவார், வெள்ளக்கு தினை ஏறி வீதி வருவார், வடக்கு வாசலில காட்சி பாதிகள் கண்டவரு ஐயா, அகிலம் ஆளும் மெய் உண்டரு, ஆளும் கோட்டை வாசலிலேயா அழகு கோபுரம் தந்தவரு, ஆளும் பாதிகள் கண்டவரு ஐயா, அகிலம் ஆளும் மெய் உண்டரு, ஆளும் கோட்டை வாசலிலேயா அழகு கோபுரம் தந்தவரு, நாமம் சொல்லி பாடுங்கம்மா நல்ல பலனும் சேருமம்மா, சொல்லி பாடுங்கம்மா நம்பினோர்க்கு துணை புரியும் நாரணர வேண்டுங்கம்மா, நம்பினோர்க்கு துணை புரியும் நாரணர வேண்டுங்கம்மா,
என்றால் ஓடி வருவார், அன்பார உள்ளத்தில வாசம் புரிவார். வடக்கு வாசலில் காட்சி தருவார், விளக்குதிரை ஏறி வீதி வருவார். சாதி பேதம் அளித்தவரு ஐயா சாமி கோப்பில் அமர்ந்தவரு, ஆணும் பெண்ணும் மாணவரு ஐயா ஆதி மூல வைகுண்டரு. சாதி பேதம் அளித்தவரு ஐயா சாமி கோப்பில் அமர்ந்தவரு, ஆணும் பெண்ணும் மாணவரு ஐயா ஆதி மூல வைகுண்டரு. தருமபதிக்கு வாருங்கம்மா, தரும வினையும் தீருமம்மா. தருமபதிக்கு வாருங்கம்மா, தரும வினையும் தீருமம்மா. பாவம் போக்கும் வைகுண்டனும் பாவம் வந்து கூடுங்கம்மா. ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார், அன்பான உள்ளத்தில வாசம் புரிவார். வடக்கு வாசலில காட்சி தருவார், விளக்குதிரை ஏறி வீதி வருவார். கேட்பவர்க்கு கேட்டவரும் அவர் தருவார், கேட்பவர்க்கு கேட்டவரும் அவர் தருவார். கேடுகளை மாற்றிடவே தவனி வருவார், இந்த கேடுகளை மாற்றிடவே தவனி வருவார். ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார், அன்பான உள்ளத்தில வாசம் புரிவார். வடக்கு வாசலில காட்சி தருவா, விளக்குதிரை ஏறி வீதி வருவா. நாராயணன் இல்லாமல் எப்படி பறவை செய்ய முடியும் என்று நினைக்கிறார். அவர் ஒன்பதாம் பறவை ஒடுங்கி பிறக்க பூகோளத்தில் மாண்டு கிடக்கிறார் என்று சொல்கிறார். உடனே சிவன் நினைக்கிறான், நினைத்த மாத்திரத்திலேயே அந்த கடைசி துண்டமானது பிறவி செய்கிறது, டமார்னு வடிக்கிறது, பூமிக்குள்ளே கட்டை முண்டமாக கிடக்கிறது கலிமீசம். பிறந்துட்டான் பிறந்துட்டான் கலிமீசன், சிவனே எந்திரிச்சு ஓடுறான். உடனே நந்தி சேகரான், அங்க எங்க தான் அழிஞ்சது இல்ல, ஆமா இருந்த இடத்துல உலகத்தையே கவனிக்கிற சிவனையே எழுப்ப வச்சிருக்கான். அந்த கலியை எப்படி பட்டானா இருக்கும், எழுப்பிட்டுதானே இன்னைக்கு அவன் தானே இப்படி படுத்துறான். ஆமா உடனே அகத்தீசனை கூப்பிட்டு ஜாதகம் கிடைக்கிறவன், நம்ம ஜாதகம் எழுதுவோம் எழுதுவோம் இல்ல, ஐயா வழிக்காரங்க ஜாதகம் எழுத மாட்டோம், எங்களுக்கு ஜாதகம் கிடையாது ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு எல்லாமே ஐயா தந்த அகிலத்திரட்டு வேதம் தான், அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா அவர் தானே, ஆமா நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த கன்றே, காரணம் எல்லாம் ஆச்சி கலியுகம் அழிந்து போச்சு, பூரண வேதனோலும் புராணமும் நாகமங்கள் சாரமோ கட்டுபோச்சு, சதாசிவம் வைகுண்டமாச்சு. எல்லாம் நாராயணன் அவர்கிட்ட தான், என் பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு, நாமெல்லாம் ஜாதகமே பார்க்கல, அரசன் பதில எட்ட ஏடு கட்டு உத்தரவு கிடைச்சிது கொடுத்தோம் ஐயா பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம ஆள் குறிப்பான், ஒன்பதுக்கு மேல் பத்து ககம் அகம்
எழுதுவோம் இல்ல? ஆமா. அப்ப நேரம் குறிக்கிறது யாரு? யார் குறிக்கிறா? நாம தான். நாம தானே குறிக்கிறோம். ஒன்பதுக்கு மேல் பத்துக்குள் திருமுகூர்த்தம் நடைபெற இருப்பது அல்ல, அடிச்சுக்குவோம். மாப்பிள்ளையே ஒன்பதரைக்கு தான் வருவான். ஏன்னா அவனும் ஒன்பது மணிக்கு தான் அங்கிருந்து புறப்படுவான். சரி, பொண்ணை கட்ட போறமே சீக்கிரம் போய் கட்டி வருவோம். எந்த மாப்பிள்ளையாவது அவ்வளவுனால வாசல்ல வந்து காத்து கிடப்பான். கல்யாணத்தன்னைக்கு மட்டும் லேட்டா வருவான். ஒன்பதரைக்கு வந்த உடனே அதில் வேற, இப்போ நம்ம நாட்டில் ஒரு பெரிய கலாச்சாரம் இருக்கும், ஒரு இருபத்தோரு பொம்மை நாட்டி வரிசையாக நின்று குடிச்சிட்டு இப்படி ஒருத்தி தான் அறுத்தி எடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கு. இப்போ எல்லாரும் அது என்னெல்லாம் இப்படி சக்கரை சக்கரை வரிச்சு அதில் நல்ல மிளகுல வருக வருகன்னு. ஏன்னா பொண்டாட்டி சீனியா, புருஷன் காரம், நல்ல மிளகு விளங்காம போறவேன். தானாவா முளைச்சு வந்தான் பெத்தா. அப்பன் பேரு யார் பேரு? அவன் உண்மையா பண்ண கூப்பிடுவான், என்ன பண்ண கூப்பிடுவான். இதை சாமி தோப்புக்காரி கேட்கணும். கொன்னுருவா என்ன என்ன அர்த்தம் கதை பாருங்களா? ஊர்கதை கட்டு சிரிப்பு நடக்க பாருங்க. உண்மைதானே? ஆமா, பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்தது நீர் தானே? காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சது நீர் தானே? அவன் படிச்சா நானே படிச்சா வச்சு கையெழுத்து போட்டது நீர் தானே? கையெழுத்து போட்டோம். அவன் இனிஷியல் உண்மை பேர் தானே போட்டிருக்கான்? அது போட்டிருக்கான். அப்பா அப்பா நீர் தானே? என் உண்மையை அப்படிதான் கூப்பிட்டான். அது நம்ம குடும்பத்துக்குள்ள அப்படி ஒரு ஒத்துமை. அப்படின்னு ரெண்டு அப்பா கூப்பிட்டுருக்காங்க, உங்களை அப்பாங்க என்னைய அப்பாங்க. நீ நல்லா சிரி, ஆனந்த சிரிக்க சிரிப்ப பாரு. டே அப்பா சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிட்டா பிரிச்சு வச்ச மாதிரி. அவன் அப்படி கூட மாட்டான், அப்பான்னே கூப்பிடுவான். இந்த ஆள் வசமா பிழைக்கிறதுக்கு இருக்கறியா? ஏண்டா என் வீட்டுல குடிமிச்சண்டை நடக்குன்னு இப்பதான் தெரியுது. இப்படி அங்க கதை விட்டா விடுவாள் ஐயா? அங்க பாருங்க, எம்ஜிஆர் பக்கம் பாருங்க பாருங்க. ஆன்னு உத்து பார்க்க இருக்கு. நல்லா நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஆமா, ஒண்ணுதான் வாழ்க்கை அப்படிதான். அவர் பாட்டு சொல்லிட்டு போட்டோம், நீ அதெல்லாம் கண்டுக்கப்படாது. ஆனாலும் அவன் இருக்கிறது உம்ம வீட்டுல தானே இருக்கான். அப்ப உம்ம பிள்ளை தானே? ஐயா, அம்மா எங்கதான் இருக்கா? என்ன கல்யாணம் பண்ணாமல் ஐயா பத்தியது? கல்யாணம் நானே பண்ணேன். நான் தானே ஐயா தாலி எடுத்து தந்தேன். ஐயா, நீரு தாலி எடுத்து என் கையிலும் தந்தரு. நான் அந்த ஏரியா பக்கம் தான் கொண்டு போனேன், எங்க அக்கா வாங்கி கட்டிக்கிட்டான். நான் என் பொண்டடி கழுத்தை தொடவே இல்லை. ஓ கதை அங்க தாலிக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. ஏய், அக்காளை வச்சு கட்டினவனுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குதே. பொய்ம்பூட்டுக்காரி, பொய்ம்பூட்டுக்காரி. அவன் பொய் பூட்டிட்டா? அவன் பொய்ய பூட்டிட்டு வா. அப்போ அந்த வரையறுப்பு நடக்கும் பாரு. ஒவ்வொன்றா கடைசியில் ஒரு ஒரு கும்பம் வர இல்லை தேங்காய் இருக்கும். நானும் என்ன ஒன்று தேங்காயோட தலையில் தட்டிட்டு வச்ச நேரம் அது உள்ள பூ போட்டு காட்டுவாங்க. என்னென்ன நடக்கு? எல்லாம் முடிச்சு அங்கே வந்திருக்க மணி பத்து. அப்புறம் மாமன் சடங்கு, அந்த சடங்கெல்லாம் முடிச்ச பிறகு ஒரு ஆள் வந்து சொல்லாரு, சீக்கிரம் தாலி எடுத்து கொடுங்க, சீக்கிரம் தாலி எடுத்து கொடுங்க, மணி பத்துக்கு மேலே பிடிச்சிரும். இல்லை டைம் முடிஞ்சு போச்சே. ஆ, போனா என்ன? எல்லாம் ஐயா பார்த்து பாரு. போச்சுடா. அதுக்கு பிறகு சொல்லுவான். சொல்லாதே, சிவச்சந்திர காடு எழுதுனா ஒன்பதுக்கு மேல் ஐயா நிச்சயித்த நேரத்தில் இந்த திருச்சரடு சேர்க்கப்படும். ஐயா உண்டு ஐயா. அப்ப உனக்கு டைமே கிடையாது, எல்லாம் அவர் நிச்சயத்தபடி. ஆமா, நீயா நாளை குறிச்சுக்கிட்டு கடைசியில் கடவுள் மேல பழி போடாதே, நீ குறிச்சுக்கிட்டு ஆண்டவர் மேல பழியிடாதே. சத்தியத்தை தமாறந்து அத்தீபத்தை செய்யாதே, அத்தீபத்தை செய்யாயாரோ. சத்தியத்தை தான் மறந்து மத்தியபத்தை செய்யாதே, மத்தியபத்தை செய்தாயானால் மரணாக நீண்டு விடும் மக்களே. அதனால உண்மையை மறைக்காதே அப்படின்னு ஐயா சொல்கிறார். அதனால தான் சொல்றேன்,
இந்த நேரம் காலம் குறிப்பதெல்லாம் அவன் பக்கம் கொடுங்க. இங்க சாஸ்திரம் வைக்கிறான் யாருக்கு? ஹரிநீசனுக்கு. அவன் குடிக்கிறான். இவன் சாதாரணமல்ல, இவன் கை கால் தலையோடு பிறந்திருக்கிறான். இவன் பிறப்பு எப்படி ஓட்டை மாடத்துக்கு ஒன்பது கொண்டு உடனே வீட்டை பிரித்தால் அட்டை மொண்ட மாடுக்கு வந்த ஒரு நூறு இருப்பு கைகால் தசை நம்பு ஆயோடு ஒன்பது வாசலோட பிறந்திருக்கான். ஓட்ட மடம் இவன் ஒண்ணுக்கு உருப்பட மாட்டான். இவன் செய்யறதெல்லாம் நீசம். ஆனா அவ்வளவும் இவனுக்கு ஜாதகத்தை குறிக்கிறான். உண்மைதானே? ஆமா. இந்த மனித பிறவி ஐயா சொல்லுகிறாரே, கலிநீச பிறவி. இந்த மனுஷன் இதுக்காவது ஆவானா? இப்ப அப்படி சொன்னாரு அந்த காலத்துல. இப்ப நிறைய ஆவான். அது வேற. அவன் எரிச்சா சாம்பல் கூட கிடையாதாச்சா. கெட்டின வேட்டியும் சட்டையும் தான் சாம்பலா வரும். மனித எரியும் போது பாத்தீங்களா, உருகும், எரிய மாட்டான். அப்படியே அந்த தோல் எல்லாம் உருகி உருகி நைலான் சேலை எரிஞ்ச மாதிரி எரியும். அப்படி போயிடுவான். அவனால் ஒன்றுமே இல்லை. ஒரு பிடி சாம்பல் கூட இல்லாத நீ இந்த உலகத்தில் ஆணவம் பிடித்து அலைகிறாயே, இது சரிதானா? கட்டளகுமே நீ எப்பார் பொட்டும் பூவுமா, இடி கட்டையிலே படுத்து விட்டா காசு காகுமா, பட்டமிடும் காலையே பார் வாட்ட சாட்டமா, ஊனி குறுகி விட்டா உடம்பு இந்த ஆடம் ஓடுமா, பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா, ஞான தங்கமே ஈயலிட்டா கரியும் இஞ்சுமா, ஞான தங்கமே ஈயலிட்டா கரியும் இஞ்சுமா. ஒண்ணுக்கும் ஆகாது, ஒன்றுக்கும் ஆகாத ஊத்தை சடலம் இது, ஒண்ணுக்குமே ஆகாது. ஆனா இப்ப அப்படி இல்ல, ஒண்ணுக்குமே ஆவாதன்னு வறண்டால போய் உறங்காத. என்ன ராத்திரியோட ராத்திரிய தூக்கிட்டு போய் அங்கங்க அறுத்து அடுத்தவனுக்கு ஒட்ட வச்சிருவான், வெல்டிங் பண்ணிடுவான். முன்னால ஒண்ணுக்கு ஆவாதான், இப்ப அஞ்சு கோடிக்கு ஆகும். அதுலயும் பெரிய கோடீஸ்வரனா பத்து கோடிக்கு ஆகும். சின்ன பிள்ளைல பத்திரமா பாடுங்க. என்ன டபக்கு டபக்குன்னு தூக்கி போயிருக்கான். ஆமா, கிட்னிக்கு இத்தனை லட்சம் இருக்கு, காற்றுக்கு இத்தனை லட்சம் இருக்கு, கண்ணுக்கு இத்தனை லட்சம் இருக்கு. அப்ப மனுஷன் இப்ப மனுஷன்னு பார்த்தே நாக்க தொங்க போட்டு இருக்கான். கவனமா போங்க, எத்தா புருஷன் கூட எல்லாம் சண்டை போட்டு நடு ரோட்ல ஒத்தக்கி போவாத. ஆமா, அந்த மாருதி வேணாது. இந்த இப்படி டோர் துறக்க அப்படியே கிட்ட வந்து லபக்குன்னு இழுத்து போட்டு கொண்டு போயிரு, கொண்டு போயிடுவான். அப்புறம் எங்கனாவது உறங்கும், ஒரு செப்புல ஒண்ணு காணாது, உண்டியல திருடுனா. ஆமா, வீட்டுல இருக்க பணத்தை திருடுனா, கழுத்துல இருக்க நகையத்தா, இப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்க கிட்னியும் சட்னி ஆகிட்டா ஐயா. நாடு போற போகுதா? சங்க கூட்டம் இல்லையப்பா, கூட்டம் அறியாமல் அறிக்கையில் இதை தந்தவன் தான் நாராயணம். அந்த நாராயணம் வருவதற்கு முன்பாகவே இந்த ஈசனாரவர் அவனை பிறவி செய்து இந்த ஊரகிலே பிறவி செய்து உடனே சொல்லி அந்த பூமியிலே இருக்கிற அந்த கலிநீசனை தூக்கி வர்றான். அந்த கலியே இந்த கைலைக்கு வருகின்ற பொழுது அந்த கைலையே நடுகடுங்க வைத்து சிரித்துக் கொண்டு அவன் இப்பதான் எடுக்கான், நடுங்கிட்டான். நம்ம பயன்ல ரொம்ப உடனே கேட்டாரு நந்தி தேவே, அடே நீசனே என்ன இங்க வந்து இப்படி சிரிக்காதடா, இதுதான் சிவபுருமா, இது கைலைங்கிரி, இதுவா கைலை? ஆமா, இவரை பார்த்தாலே பண்டாரம் போல இருக்கிறது. படியும் நம்முடைய இறைவனை மதிக்காமல் திட்டுகிறாரோ அவரெல்லாம் விளங்கவே மாட்டான். ஒரே போடுதான், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. நம்ம பேச்சு இப்படித்தான். அதனால யாரையும் திட்டுறது இல்லை. நிறைய பேர் அப்படித்தான், கடவுளே இல்லை, அது என்ன கடவுளா, இது என்ன கடவுளா, இது என்ன கடவுளா. எத்தனை உண்மையை சொல்லு, எத்தனை பேர் பேச தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் எதுக்குன்னு தெரியல. அது என்ன தெரியல, இந்து சாமியை மட்டும் அவ்வளவு பயிலோட எரிச்சவாய் மாதிரி அசிச்சு போறாங்க. மத்த சாமி தொட மாட்டாங்க, வெட்டி விடுவான். தொட்டா அவ்வளவுதான். ஒரு மனுஷன் அலைஞ்சு தெரியான். ஆமாம், சின்ன வயசு நல்லா பேசுகிறான். நான் அவன் பேச்சு நல்லா இருக்கேன், நல்லா இளமையத்து நம்ம கூட்டத்தில் ஒருத்தன் நல்லா வருகான்னு பார்த்தா
அவன் சொல்லுவான் பார்வதி பாண்டச்சி இருக்கீங்க. பார்வதியா சொன்னான்? இந்த பார்வதி இல்ல, பரமசிவம் பார்வதியா, அந்த பார்வதி பாண்டச்சி இருக்கீங்கிறான். சிவபெருமானே அவன் செருப்பு கத்தி அடிங்க, கிருஷ்ணனை ஈவிட்டி கிருஷ்ணன் உள்ள தூக்கி வைக்கணும். அவன் பேரே சைமே, அவன் எதுக்கிட்ட அப்படி சைக்கோ மாதிரி அழிஞ்சு திரியா நாட்டுல. அவன் ஒரு பக்கம் பேசிட்டு போறான், நம்ம சாமி அங்க சாமி தோப்புல வந்துட்டு எங்க முப்பாட்ட வாங்கிட்ட சாமினா கிழிஞ்சு போச்சு. அவருக்கு சொத்துக்கு இவன் பக்கம் போடுறான். அவர் ஏற்கனவே ஆறாவது வரிசைங்காரு, இவன் இவன் கூட சேர்ந்து நம்ம பாட்டங்க. ஆக அங்க சொக்காரன் சண்டை வந்தாச்சு, சொத்துக்கு பங்கு போடுக்கு. ஏய் யாருக்கடா பங்கு போடுற? நாட்டுல எங்க சங்க கூட்டம் இல்லையப்பா, அரச கூட்டம் இக்கலியில் பங்குளி அறியாமல் போடுகிறார் இக்கலியில். அதுதடா ஒரு பம்பரன் தான் வல்லார் யாரும் உண்டோ, புஷணி புள்ளிருந்து படம் விரித்து ஆடுதடா அங்கே சொல்லுகிறானே. அதனால கடவுளை நிந்திக்காதீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் எந்த மதத்தையும் நான் தாத்து பேசுறவனே கிடையாது. எனக்கு முகமதிய நண்பர் உண்டு, கிறிஸ்தவ நண்பர் உண்டு, எல்லோ பேரும் என்னோட இருக்கிறார்கள். ஆனாலும் என் மதத்துக்கும் என் தகப்பன் ஐயா நாராயண வழிபாட்டுக்கும் எவரேறு விளைஞ்சல் செய்தால் விடுவதாகவும் கிடையாது. இந்துக்கள் இருக்கிறவரைதான் இந்தியாவில எல்லாம் நல்லபடியா இருக்கும், இல்லன்னா எதுவுமே இல்லை. இதை சொன்னது யாரு? திருநாள் நடக்குதையா உன்னான பதியிலே, என்னாலும் வைகுண்ட சாமிக்கு திருநாள் நடக்குதையா. நம்ம உள்ள தீர வேண்டிக்கிட்டு நெத்தியில நாமமிட்டா அதிசய நடக்குதையா, திருநாமத்துக்கு மகத்துவம் இருக்குதையா. உன்னான பதியிலே, என்னாலும் வைகுண்ட சாமிக்கு திருநாள் நடக்குதையா. தண்ணே நன்னே நானே நானே கூட மாறிவிடும் நாமத்தாலே, நம்ம தொத்தி வரும் கூட மாறிவிடும் நாமத்தாலே. உன்னான பதிலே என்னாலும் இந்த சாமிக்கு திருநாடு நடக்குதையா. எங்க சிந்தையில
ஐயா உன் பாதத்தையே வச்சுக்கிட்டோம். உன்னான பாதியில என்னாலும் வைகுந்த சாமிக்கு திருநாடு நடக்குதையா. நன்னே நன்னே நானே நானே சாமி தப்பு நாடி வந்தோம்பாடி சுத்தி வந்தோம். இப்போ நாடு போற போக்க எண்ணி நாரணர வேண்டிக்கிட்டோம். இப்போ நாடு போற போக்க எண்ணி நாரணர வேண்டிக்கிட்டோம். வாழும் ஒரு சொல்லி தந்தவை உத்தர நம்படியோ. நல்ல வாழும் ஒரு சொல்லி தந்தவை உத்தர நம்படியோ. சாமிக்கு திருநாடு நடக்குதையா. நம்ம உள்ளத்தில வெண்டிக்கிட்டு நெத்தியில ராமமிட்டா. அதிசய நடக்குதையா. இரு நாமத்துக்கு மகத்துவம் இருக்குதையா. இரு நாமத்துக்கு மகத்துவம் இருக்குதையா. தன்னே நன்னே நானே நானே தன்னே நன்னே நானே நானே தன்னே நன்னே நானே நானே அப்போ இப்படிப்பட்ட தெய்வம் இந்த நாராயண வருவதற்கும்பாக இந்த கலிநீசன் பரப்படுத்திருக்கிறான். அவனை கொண்டு வந்து கையில எங்களுக்கு கடவுளை சந்தேகப்படுகிறான். கடவுளை சந்தேகப்படுபவன் கலிநீசன். எவன் இறைவன் இல்லை என்கிறானோ அவன் கலியன். அதனால யாரு இல்லைன்னு பேசாதே. இருக்கிறான். எங்க இருக்கிறான்? எல்லா இடமும் இருக்கிறான். நமக்கு வேண்டியதை தர வல்ல இறைவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் ஆமா இவன் தான் அப்படின்னு சொன்னான். உடனே அவன் கேட்கிறான், எல்லாம் படைக்கிற சிவன் இவன் என்று சொல்லுகிறாயே, லோகத்திற்கும் படி அளக்கும் சிவன் இவன் என்று சொல்லுகிறீரே. நான் கேட்கும் வரங்களை இந்த சிவா தர முடியுமா? எப்பா வரம் கேட்டா தர்றதுக்குதான் சிவ பெருமா. நீ கேளு, அவர் தருவார். என்ன வரம் கேட்க போற? கேட்டான் வரம். ஒன்னு ரெண்டு வரமா கேட்டான். அவன் எங்க கேட்டான் தெரியுமா? கொல்ல வரம் வெல்ல வரம் தாரும் சிவனே, கொல்ல வரம் வெல்ல வரம் தாரும் சிவனே, தாரும் சிவனே, கொள்வீதிக்க மரணமும் தாரும் சிவனே, தாரும் சிவனே, அரணுட வெண்ணீரும் தாரும் சிவனே, தாரும் சிவனே, நரிந்தம் பிறப்பும் தாரும் சிவனே, தாரும் சிவனே, வனவன் மூடியும் தாரும் சிவனே, தாரும் சிவனே, வன சக்கரம் தாரும் சிவனே, தாரும் சிவனே. அழகான மனைவியோடு இந்த பூலோகத்துக்கு வருகிறான். வருகின்ற பொழுது நாராயணன் முன்னெல்லாம் அசுரம் ஒருத்தனா இருந்தான். ஆமா நாம ஈசி அழிச்சிட்டோம். ஆனா இந்த பிறவில கலியே பல கோடி வரங்களை வாங்கி கொண்டு இருளாக வருகிறானே. இவன் எல்லாருடைய மனதிலும் இருந்து விட்டால் இந்த உலகமே அழிந்து விடுமே. என்ன செய்வேன் என்று நாராயணன்
நாராயண தான் எல்லாம் முடியும், அவர் தான் எல்லாம், அவர் தான் அனைத்தும், அவருக்குள்ளே அடக்கம், அதை நினைச்சு வாழ்ந்தா நல்லா இருக்கும். அது இல்லைன்னு வைங்க மாற்றம் இல்லை. கடவுள் என்பதற்கு உதாரணம் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது, அந்த சம்பவங்களை தான் உங்களிடம் நான் எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கிறேன். ஐயா இருக்கிற பதில் எல்லாம் வலது பக்கம் கம்பு ஈட்டி வெற்றுவான் எல்லாம் வச்சிருப்போம், அது எதுக்கு வச்சிருக்கிறோம் யாராவது சொல்லுங்க, ஏன் வச்சிருக்கிறோம்? சிவாய் மாறனும் சொல்லுவோம், அவன் யாரு சிவாய் மாறனா, யாரு யாரு சிவாய் மாறனா, யாரு சொன்னது? அஞ்சு பேர் அத்தி வாக்கம் கதவராய கையில பையன் பலவேஷம் ஆசானம் சுடலையாண்டி, அஞ்சு பேரு வஞ்சதேவர், ஏ அஞ்சு பேரு வஞ்சதேவர் ஆச்சார நடிகடத்து, ஏ விசாரும் நானும் கொண்டு வைகுண்டரின் மலது பக்கம், ஏ வந்திருந்து அழகுவதன் அற்புதமாய் ஆட்டி வர, ஏவர் சிவாயி என்னும் ஏழுகே அந்த பஞ்சதேவர் நானும் வந்து பரம்பொருளாய் ஆட்சிக்கார. பஞ்சதேவர் என்று ஒரு தனி இடமே இருக்கிறார், அவன் இல்லாத இடமே கிடையாது, அவனை தான் நாம தனித்தனியா வச்சு சொல்லல. மாசானம் அவரு கூட பாடினாரே ஐயனாரு முடி வைக்கிறோம், அங்கிட்ட எல்லாம் என்னென்னமோ நடக்கும், நான் அப்படி ஒரு கலகலப்புக்கு அப்படி இடையேட ஏதோ பாடுறது உண்டு. நம்மளாம் அப்படி கும்பிட்டவன் தான், அப்படித்தானே கும்பிட்டு. ஆமா ஆமா, ஆடை கொண்டு போவோம் ராத்திரி 12 மணிக்கு நடு காட்டுக்குள்ள கொண்டு பந்தல் பந்தம் எல்லாம் தீய குளித்து வச்சுட்டு கேட்போம். அப்படி கேட்கிற பொழுது ஓடி வந்து அருள் கொடுக்கறவன் தான் நம்ம சாமி. அப்படி கொடுத்தவர் இவ்வளவும் இருக்காரு, இருக்காரு என்ன சொல்லல அந்த சொல்லலன்னு அங்கிட்டு ஒரு 4 முரசை வச்சு அடிப்பான் பாரு. அவன் அடிக்கிற அடியில அண்டம் கட 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 கடன்னு கிளங்கும். எப்படி போக தெரியுமா? காக்காச்சி மலை கடந்து மலை கடந்து அடி ஓடி வாடி வாடி சுடையடி அடி வாடி வாட
ஒடிவாரா ஒடிவாரா வீர சூடலையாண்டி, அடிவாரா அடிவாராண்டி. தூக்கி வைக்கும் கால்களுக்கு துளசி பூஜல் நடமா, கால்களுக்கு மாதள பூஜல் நடமா. கோயம்புத்தூர் நகருக்குள்ளே குடியிருக்கும் நாயகியே முத்தாரம்மா, எங்க முத்தாரம்மா, முத்தாரம்மா எங்கள் முத்தாரம்மா. கோயம்புத்தூர் நகருக்குள்ளே குடியிருக்கும் நாயகியே முத்தாரம்மா, எங்க முத்தாரம்மா, முத்தாரம்மா எங்கள் முத்தாரம்மா. வரம் தந்தவளே கீர்த்தியுடன் வருபவளே முத்தாரம்மா, தேவி முத்தாரம்மா, முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா. கெட்டவரம் தருபவளே கீர்த்தியுடன் வருபவளே முத்தாரம்மா, தேவி முத்தாரம்மா, முத்தாரம்மா 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 தேவி முத்தாரம்மா. கோயம்புத்தூர் நகருக்குள்ளே குடியிருக்கும் நாயகியே முத்தாரம்மா, தேவி முத்தாரம்மா, முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா. கெட்டவரம் தருபவளே கீர்த்தியுடன் வருபவளே முத்தாரம்மா, தேவி முத்தாரம்மா, முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா, முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா, முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா. ஆச்சாரே உடையழகி முத்தாரம்மா, தேவி முத்தாரம்மா, முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா. வச்சனல்ல பட்டை கட்டி பவளமணி சிரிப்பழகி முத்தாரம்மா, தேவி முத்தாரம்மா, முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா. பஞ்சவர்ண நாயகியே வச்சலையும் தோடி வரும் முத்தாரம்மா, தேவி முத்தாரம்மா, முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா. பாடுகிறேன் ஆடி ஆடி ஓடி ஓடி வந்துடுவாய் முத்தாரம்மா, தேவி முத்தாரம்மா, முத்தாரம்மா 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 தேவி முத்தாரம்மா. முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா, முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா, முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா, முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா. முத்தாரம்மா தேவி
தேவி முத்தாரம்மா, முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா, பாடி நான் அழைக்கிறேன் பரிவுடனே ஓடி வரும் முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா, 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 எங்கும் நிறைஞ்சவளே மாயேகமயமானவளே, பிள்ளை காரியம்மா நீ வேதனையை தீர்ப்பாயம்மா, அற்புதங்கள் தருபவளே ஆனந்த நாயகியே, முப்பதத்தை நாம் விழித்தே உருவாக வருவாயம்மா, அங்கு கொண்ட வந்த பெரு நான் சங்கடங்கள் தீர்ப்பாயம்மா, வேதனைகள் தீர்த்தவரே எங்கே நான் நாயகியே, ஓடி அருள்வாய் என் தேவியே முத்தாரம்மா, முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா, முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா, முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா, முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா, எங்கும் நிறைஞ்சவளே அம்மா, அம்மா வந்தவளே பத்திரமா காளியம்மா, வந்தவளே பத்திரமா காளியம்மா, எங்கும் நிறைஞ்சவளே பத்திரமா காளியம்மா, என் மூல முதலாக முத்தீஸ்வர துணையோடு ஏ ஆடி வரும் நாயகியே, ஆச்சார நடையழகி ஏ விசார நாடக புத்தகரின் தருவாயே, ஏ சச்சவமும் தான் எடுத்து சச்சமும் வருவாயே, ஏ பாடக நான் அழைக்கிறேன் ஓடி ஓடி வருவாயே, ஏ எங்கும் நிறைஞ்சவளே பிள்ளை காரியம்மா, வேதாந்த நாயகியே முத்தாரம்மா தேவியே, நாடி வாங்கருவா நீ ஓடி தாங்கருவா, பாடி தாங்கருவா ஓடி தாங்கருவார், ஆச்சார நானவளே அம்மா, அம்மா ஆடி தாங்கருவார், நீ ஓடி தாங்கருவார், முத்தாரம்மா தேவி முத்தாரம்மா, 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 தன்னாதினா தினம் தனன்னானே, 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 எடுத்தவரா வாழுங்களி மாய்க்க வந்தவரா, தேவதாரம் எடுத்தவரா வாழுங்களி மாய்க்க வந்தவரா, அனைத்து திருநாள்
நாள் கண்டவரா நீல வண்ணம் இனி வைகுண்டரா இத்த திருநாள் கண்டவரா நீல வண்ணம் இனி வைகுண்டரா ஐயா பக்தவதாரம் எடுத்தவரா பாடும் வெளிமாய வந்தவரா காவிடையோடு சாமி வாரா கையில் பீரம் பொங்க மண்டலமாம் காவி உடையோடு சாமி வாரா பாவி நீச குலமணிக்க மாசு இருவரில் வந்தவரா பாவி நீச குலமளிக்க மாசு இருவரில் வந்தவரா ஐயா வத்தவதாரை எடுத்தவரா பாலுகளி மாய வந்தவரா பெரியவரா அன்பு பெரிதந்து சொன்னவரா பேலி எரித்த பெரியவரா சங்கு முழக்க ஓசையோடு சாமி வருவத பாருங்கம்மா சங்கு முழக்க ஓசையோடு சாமி வருவத பாருங்கம்மா ஐயா வத்தவரா எடுத்தவரா பாடுகளி மாய வந்தவரா அன்னம் தருவா தனம் தருவார் ஐந்து பதி தந்த வைகுண்டமே எனக்கு மாலை போடுங்க அது தப்பு இல்லைதான் ஆமா காலில் விழாதீங்க சரியா காலில் எதுலையுமே விழக்கூடாது ஐயா மட்டும் நினைங்க எல்லாமே அவர் தான் நம்ம எல்லாம் இடையில வந்து இடையில போயிடுவோம் அவர் ஒரு ஆள் தான் முழுசா இருப்பார் ஓகேவா அந்த சந்தோஷத்தோட நீ என்ன கேட்டு வந்தே அது கிடைக்கும் தருவார் நம்பிக்கை இருக்கா அதை விடு போனது போட்டு அதை பத்தி நிக்க கூடாது வந்ததை வரவா எடுத்துக்கோ போனதை பத்தி இன்னும் நிக்காத வந்துகிட்டே இருக்கும் தந்துகிட்டே விடு இனி இருக்கிறது இருக்கும் போதுமா இனி கிடைப்பது சரியா இருக்கும் இது இவ்வளவு ஆயிரம் மக்கள் வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கு கண்டிப்பா கிடைக்கும் சந்தோஷமா போ சரியா ஐயா தருவார் அன்னம் தருவா தனம் தருவார் ஐந்து பதி தந்த வைகுண்டமே அன்னம் தருவா தனம் தருவார் ஐந்து பதி தந்த வைகுண்டமே நாட்டுகளி தீத்த நாரணக்கு நாளும் வருகிடும் பரிகேளம்மா நாட்டுகளி தீத்த நாரணக்கு நாளும் வருகிடும் பரிகேளம்மா பக்தவதாரம் எடுத்தவரா பாடுகளி மாய வந்தவரா கூட எடுத்துவர் சந்தோஷ
சந்தோஷமான வழி வீரக்கோ சந்தன கூடம் எடுத்து வர சந்தோஷமான வழி வீரக்கோ முத்திரி தீர்த்தம் ஆடி வரவினை தீர்வு பாருங்கம்மா முத்திரி தீர்த்தம் ஆடி வர முன்வினை தீர்வு பாருங்கம்மா அவத்தவதாரம் எடுத்தவரா பாடுகளி மாய்க்க வந்தவரா பொய்யார மாய்மணி மண்டபமா கந்தன வர்ண கொடி பறக்கும் சாமி தொப்புக்கு வாருங்கம்மா கந்தன வர்ண கொடி பறக்கும் சாமி தொப்புக்கு வாருங்கம்மா பத்தவதாரம் எடுத்தவரா அம்பாளுகளி மாய்க்க வந்தவரா நித்தே திருநாள் கண்டவரா நீல வண்ணம் நாள் கண்டவரா நீல வண்ண மேனி வைகுண்டரா பத்தவதாரம் எடுத்தவரா வாழுங்களி மாய்க்க வந்தவரா அதிசயத்தில் வர்றாங்க ஒவ்வொரு சின்ன சின்ன அதிசயத்தை சொன்னா கூட அவருடைய வழிபாடு வளரும் மதம் வளரும் என்று நிறைய பேர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் நாம சொல்ல தவறுகிறோம் சொல்ல தவறுவதால் நடக்கிற அதனால தான் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை இருக்கிறது இதோ இந்த பிள்ளை சட்டை போட முடியாத நிலைக்கு தன் உடலெல்லாம் ஒரு அது கண்கொண்டு பார்க்க முடியாத நிலை அரசமதிக்கு வரும்போதெல்லாம் இவர் உடம்பு முழுக்க அப்படியே சீழ்வடிந்த நிலையிலே தன் மனையால் கண்ணீர் விட்டு கதறினாள் ஆமாம் அதுக்கு பிறகு அங்கிருந்து வந்து இப்போ நான் பார்க்குறேன் நான் ஐயாவுடைய கருபையா அவருடைய கருணையினால் பூரண நலம் பெற்று இந்த பிள்ளை வாழ்ந்து கொண்டு கைதட்டி வாழ்த்து சொல்லுங்கள் அவ்வளவு ஒரு அற்புதம் ஐயா செய்து கொண்ட நம்பணும் நம்பி பிடித்தவருக்கு தான் அன்னம் தருவா தனம் தருவா ஐந்து பதி தந்த வைகுண்டமே அன்னம் தருவா தனம் தருவா ஐந்து பதி தந்த வைகுண்டமே நாட்டுகளில் நீத்த நாரணக்கு நாளும் பரிகளம்மா நாட்டுகளில் நீத்த நாரணக்கு நாளும் பருகிடும் பரிகளம்மா ஐயா பக்தவரா எடுத்தவரா பாடுகளி மாய்க்க வந்தவரா கூடம் எடுத்து வர சந்தோஷமான வழி வீரக்கும் முத்திரி தீர்த்தம் ஆடி வர முன்வினை தீர்வு பாருங்கம்மா முத்திரி தீர்த்தம் ஆடி வர முன்வினை தீர்வு பாருங்கம்மா வந்தவரும் எடுத்தவரா பாடுகளி மாய வந்தவரா நேரம் போனதே தெரியல ராசா அன்புக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீ நண்பர்களே நமது ஞான மூர்த்தீஸ்வர சபதே முத்தாரம்மன் கோயிலுடைய 15ஆம் ஆண்டு ஆடி கொடை விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்று
நிறைவு விழாக இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அன்பான அன்பலையா நண்பர்களுக்கு, எங்களின் உயிரின் அன்பான கோவை தசரா குழுவின் சார்பாகவும், கோவை தசரா டிஸ்ட்ரிக் சார்பாகவும் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து கொடுத்த அருமை அண்ணன் ஆர்பிஎஸ் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, எங்களுடைய கோயிலுடைய செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் திரு பால்சாமி அவர்கள் பொன்னாடை பொத்துவார்கள். தலைவர் பொருளாளர் செயலாளர் அன்புக்குரிய ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்து, ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் ஒரு தெய்வீகமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த அருமை அண்ணன் திரு ஆர்பிஎஸ் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, நம்முடைய கோயிலுடைய செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் திரு பால்சாமி அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக நமது அருமை அண்ணன் திரு நாராயணன் அவர்களுக்கு, கனிஷ்டோர் நாராயணன் அவர்களுக்கு, நம்முடைய கோயிலினுடைய தலைவர் அருமை அண்ணன் திரு லிங்கதுரன் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக அண்ணன் எஸ் ரெயின்போ கணேசன் அவர்களுக்கு, நம்ம கோயிலுடைய பொருளாளர் அன்புக்குரிய அண்ணன் திரு ராஜானன் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக அண்ணன் ஆறுமுராஜ் அவர்களுக்கு, நம்ம கோயிலுடைய திரு அருமை அண்ணன் திரு வில்சன் அவர்கள் பொன்னாடி போத்தி கௌரவிப்பார்கள். வில்சன் அவர்கள் பொன்னாடி போத்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக அருமை அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு, சரஸ்வதி பேக்கரி அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு, நம்முடைய திரு சின்னதுரை அவர்கள் பொன்னாடி போத்தி கௌரவிப்பார்கள். அண்ணன் மோகனன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திரு துரை அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அருமை அண்ணன் திரு சேகர் அவர்களுக்கு, நம்மளது அண்ணன் திரு மோகன் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அண்ணன் சேகர் அவர்களுக்கு திரு மோகனன் அவர்கள். திரு சேகரனுக்கு மட்டும் சார் கைதட்டு. அருமை அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு திரு துரை அவர்கள் பொன்னாடி போத்தி கௌரவிப்பார்கள். கண்ணன் அவர்கள். திரு நாராயண ராஜானன் அவர்களுக்கு, நமது அண்ணன் திரு ஜெயராம் அவர்கள் பொன்னாடி போத்தி கௌரவிப்பார்கள். அண்ணன் நாராயண ராஜா அவர்களுக்கு. மிக சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் திரு ஐயா அவர்களுக்கு, நம்மளுடைய அன்புக்குரிய குருஜி அண்ணன் குமார் அவர்கள் பொன்னாடி போத்துவார்கள். மிக சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் திரு ஐயா அவர்களுக்கு, நம்மளுடைய குருஜி அவர்களுக்கு ஐயா அவர்கள் பொன்னாடி போத்தி கௌரவிப்பார்கள். இந்த விழாவிற்கு இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரர்களே, மேலே மடிக்கவே கேட்டுக்கொள்கின்றோம். அன்பு இளைஞர்களே, தசரா குழுவின் நண்பர்களே, மேடைக்கு வரவும். இரவு பகல் பாராமல் இந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமல்ல, கோயிலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் இது போன்ற ஒரு அமைப்பு, இது போன்ற ஒரு இளைஞர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த விழாவை சீரும் சிறப்பு நடத்தி கொடுத்தார்கள். அன்பு நண்பர்கள், மேடைக்கு வருவோம். இந்த 15ஆம் ஆண்டு ஆடி கொடை விழாவுக்கு இரவு பகல் பாராமல் உழைத்த அனைத்து நண்பர்களும், தசரா குழுவின் சார்பாகவும் அன்பாலயா சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய கோயிலுடைய செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் திரு பி பால்சாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய ஆருயிர் அண்ணன் திரு பால்சாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
கோயிலை இரவு பகலாக கட்டி காத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் ராஜா அவர்களை வேடைக்கு அழைக்கின்றோம். நம்மளுடைய கோயிலுடைய ட்ரஸ்ட் உறுப்பினர் அருமை அண்ணல் செல்லப்பா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அருமை அண்ணன் செல்லப்பா அவர்களுக்கு ஐயா அவர்கள் பின்னாடி பத்துவார்கள். எங்களுடைய இளம்படை தளபதி திரு சிவசாமி அவர்களுக்கு விழாவை தசரவா என்றாலும் சரி ஆடி கொடையா இருந்தாலும் சரி மிக சிறப்பான முறையிலே இளைஞர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை எந்தவித ஒரு இது இல்லாமல் சிறப்பான முறை நடத்தி கொடுத்த அருமை தம்பி திரு சிவசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமை அண்ணன் பாசத்துக்குரிய அண்ணன் திரு வில்சன் அவர்களுக்கு அருமை அண்ணன் வில்சன் அவர்கள் அன்புக்குரிய சகோதரர் திரு துரை அவர்களுக்கு அன்புக்குரிய துரை அவர்களுக்கு அம்மனுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய சுடலமடை சாமி திரு சின்னதுரை அவர்களுக்கு திரு அன்புக்குரிய அண்ணன் மோகனவர்ணன் அவர்களுக்கு அன்புக்குரிய அண்ணன் மோகனன் அவர்களுக்கு அன்புக்குரிய அண்ணன் அன்புக்குரிய அண்ணன் திரு ஜெயரமணன் அவர்களுக்கு அன்புக்குரிய அண்ணன் திரு பலரமன் அவர்களுக்கு இருந்தாலும் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக் கொள்கின்றோம். அண்ணாச்சி அவர்களுக்கு சாலவே எழுந்துக்கு வரப்படுகிறோம். விழா இன்று துவங்க இருக்கிறது. இந்த அருமை நிகழ்ச்சிக்கு அனைத்து நண்பர்களும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு நிமிஷம் ஹலோ ஹலோ ஐயாவோட சங்கு ஒளி முழங்குதே அன்பு கோடி வரக்கூதே ஐயாவோட சங்கு ஒளி முழங்குதே பாடுங்க வந்தனங்களே ஐயாவுக்கு அன்பு கொண்ட பூவடுங்களே பாடுங்க வந்தனங்களே ஐயாவுக்கு அன்பு கொண்ட பூவடுங்களே அன்பு
பாடி வரக்கூதே ஐயா ஒரு சங்கு ஓலி முழங்குதே. பச்சை நிறமேனி என பவள நிற வயலக பார்க்கடலில் ஆடி எல்லோ வாரையா வைகுண்டரி நங்கு கோடி வரகுதே ஐயா ஒரு சங்கு ஓடி முழங்குதே. எனக்கே தெரியாது மணி இவ்வளவு தூரம் போயிருக்கு, எனக்கு காட்சி நடந்ததாவே தெரியல, ஏதோ சத்தம் போட்டிருக்கோம், தொண்டை கொஞ்சம் வலிக்க அவ்வளவுதான்.
என்ன பாடனே என்ன போச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா உங்கள் முகங்களும் உங்கள் சந்தோஷத்தின் உச்சமும் என்னை கண்டிப்பாக எதை செய்தேன்னு நினைவுக்குள்ளே ஆக்க முடியாத அளவுக்கு போயிட்டீங்க. ஆனந்துக்கு வீடியோ பார்த்தா பாத்துக்கணும், ஏதோ நடந்திருக்கு, என்னமோ நடந்திருக்கு, என்னமோ நடந்திருக்கு, ஆனா என்ன நடந்திருக்கு தெரியல. ஆக இந்த இடத்தில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கிலே குழுமி ஒரு நிகழ்வை ஏழாவது முறையாக இவ்விடத்திலே நடத்தி பெருமைப்படுத்திருக்கிற என் அன்பாலய சொந்தங்களே, ஆர்பிஎஸ் குடும்பத்தார் ஐயா, உங்கள் அனைவருக்கும் நான் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி என்ற வார்த்தையில் என்னுடைய வாழ்க்கையின் மூன்றுலத்திலே முடித்து விட நின்றுக்கங்க, நின்றுக்காங்க எல்லாரும் அங்கே நின்றுக்காங்க ஐயா, அதில் ஒரு கூட்டம் நின்று கிட பாட்டு முடிஞ்சிட்டு தான் நாம கொடுப்போம். அதனால எல்லோருக்கும் நன்றி பாராட்டி, நம்முடைய ஞானமுத்தீஸ்வரர் முத்தாரம்மன் திருக்கோயில் தசரா குழு நண்பர்களே, உங்களுக்கும் விழா குழு நண்பர்களே, உங்களுக்கும் இங்கு வந்திருக்கிற அன்பாலை சொந்தங்களை, உங்களுக்கு அனைவருக்கும் சிறப்பான முறையிலே எங்கு பார்த்தாலும் தெய்வலோகமாக காட்சி அளக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி விளக்குகளாய் அலங்கரித்திருக்கிற எங்கள் சுரண்டை வெற்றிவேலன் சவுண்ட்ஸ் நிறுவனத்தினருக்கு நான் நன்றி பாராட்டிக் கொள்கிறேன். எங்கள் இயக்கத்திற்காக தூத்துக்குடியிலிருந்து வந்து நினைக்க கொண்டிருக்கிற எங்கள் அன்பு பிள்ளை பழனிக்குமாருக்கு நன்றி பாராட்டிக் கொள்கிறோம். சரண்யா வீடியோ அண்ட் ஆடியோ நிறுவனத்து நல்ல பிள்ளை செல்ல பிள்ளை என் அன்பான பிள்ளை ஆனந்தவளுக்கும் என்னுடைய நன்றியை எல்லோரும் கைதட்டி வாழ்த்து சொல்லுங்கள். அனைவருக்கும் துரித்து அன்றைக்கு எங்களுக்கு விருந்து கொடுத்த நல்ல உள்ளங்கள் வாழ்த்தியிருக்க நல்லங்கள் உடனே காரில் கிளம்பு கொண்டே இருக்குது. கரெக்டாக சாத்தவங்களை முக்கம் பன்னம்பாறையில் நாளைய தினம் நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்குள் இருக்கிறேன். இருப்பினும் 12 மணிக்குள்ளே முடிச்சுட்டு உடனே எண்ணத்தில் தான் ஏறினேன், ஆனால் மணி தான். சரி, எல்லோரும் கையெழுத்து கும்பிடுவோமே, ஒரு பிரார்த்தனையோடு நிறைய செய்வோமா. இங்கு நோய் என்றும் நம்பலும் என்றும் தீராத வியாதி என்றும் தினந்தூர் மருந்து மாத்திரை என்றும் வந்திருக்கிற நோயாளிகளுக்காக, மனவேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆதிமூல பரம்பொருளாம் நாராயண வைகுண்ட பரம்பொருளின் பாதம் பணிந்து நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். என் அன்பு மக்களை ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்வோம். எல்லா மக்களும் கையெடுத்து கும்பிடுங்கள். எல்லோருக்கும் ஊர் விட்டு ஊர், நகரம் விட்டு நகரம், மாநிலம் விட்டு மாநிலம், நாடு விட்டு நாடு என்று போய் உழைத்து பிழைப்பதற்கான வழியை தேடி வந்திருக்கிற நல்ல மக்களே, உங்களுக்காக இந்த பிரார்த்தனை. இனி எந்தவித செஞ்சலமும் நொம்பலமும் வராதபடிக்கு இறைவன் உங்களை காக்க எல்லோரும் என்னோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா சிவ 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 சிவாரகரகர சிவ 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 சிவாரகரகரா, ஐயா சிவ 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 சிவாரகரகர சிவ 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 சிவாரகரகரா, சிவ சிவா குருவுக்கும் குரு பண்டாரத்திக்கும் சிவ சிவா முறையோ முறையோ முறையோ, சிவ சிவா குருவுக்கும் குரு பண்டாரத்திக்கும் சிவ சிவா முறையோ முறையோ முறையோ, சிவ சிவாண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவ சிவா முறையோ முறையோ முறையோ, சிவசிவாண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவ சிவா முறையோ முறையோ முறையோ, சிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவ சிவா கட்டியம் கட்டியம் கட்டியம், சிவ சிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவ சிவா கட்டியம் கட்டியம் கட்டியம், சிவ சிவா ஐயா நாராயண சுவாமி ஜெயம் ஜெயம் ஜெயம், சிவ சிவா ஐயா நாராயண சுவாமி ஜெயம் ஜெயம் ஜெயம், வரகரா ஜெயம் ஜெயம் ஜெயம், ஜெயம் ஜெயம் ஜெயம், தேசமயம் ஏகம் திட்டித்த மகாபரம் இந்திர நாராயண ஐயா, நிச்சித்தபடி அல்லாது மனுஷ நிச்சித்தபடி அல்ல ஐயா. நாராயணாயா நாராயணா நாராயணா நமோ நாராயணா, 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 ஆனந்த பார்க்கடல் நார மோதி ஆனந்தம் தந்தருள் நாராயணா, நாராயணாயா நாராயணா ஐயா நாராயணாயா நாராயணா,
செச்சனத்தில் வள்ளி கொண்டவரே பச்சை மாலையா நாராயணா நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா. எல்லோரும் சொல்லுங்கள் அகில மல்லாபதி கண்டவரே ஆனந்தமே யா நாராயணா நாராயணா யா நாராயணா நாராயணா நாராயணா. சாதிகளை ஏறுக்க வந்து சங்கரனே யா நாராயணா நாராயணா யா நாராயணா ஜோதி சொல் வாங்குண்டவரே ஆதியேங்கள் அச்சுதரே நாராயணாயா நாராயணா ஐயா நாராயணாயா நாராயணா. ஏகமயமான தலைவர் நமக்கு உதவி செய்ய வந்த நாராயண வைகுண்ட பரமொழியின் பேரொரு கொருளையினால் இந்த அற்புதமான ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரம்மன் ஆலயத்துடைய இந்த அற்புதமான ஆடி பெருந்திருவிழாவில் ஆண்டவனை பாடி பணிந்து கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்களே தெய்வ சிந்தனையோடு இருக்கிற ஆண்டோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவன் யாதொரு நம்பலும் இல்லாமல் யாதொரு சஞ்சலம் இல்லாமல் உங்களுக்கு இன்று முதல் நோய் இல்லை நொம்பலும் இல்லை தீராத வியாதி இல்லை திறந்தோர் மருந்து மாத்திரை என்று இவைகள் இருந்தாலும் அத்தனைக்கு கடந்துள்ள இல்லை ஆமா எந்த கஷ்டம் இல்லாதபடிக்கு உங்களை வாழ வைப்பான் இந்த நம்பிக்கையிலே எல்லோரும் ஆண்டவனை கையெடுத்து கும்பிட்டு என்னோடு சேர்ந்து அவன் இரு கரங்களையும் தட்டி அருள் நாமத்தை ஆடி பாடுங்கள் மக்களே. நாராயணா ஐயா நாராயணா நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா. குறைகளில் நாமாழ்வை தந்திடவே இறையோனேயாவா ஐயா நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா. அம்பலங்களையா மாற்றிடணும் மன சஞ்சலத்தை அவக்கிடணும் நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா. ஆரிமலை பொழிய வேணும் மக்கள் பஞ்சம் இரவேணும் நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா. வேலை வரோண்டி வந்தவர்க்கு நல்ல வேலை கொடுத்து அருள் நாராயணா நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா. மாலை வரோண்டி வந்தவர்க்கு மன மாலை கொடுத்து அருள் நாராயணா நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா. மதலை வரோண்டி வந்தவர்க்கு நல்ல மதலை கொடுத்து அருள் நாராயணா நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா. கோகுலத்தில் இருந்த கோபாலனே கோவிந்தனே யா நாராயணா நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா. மாயகலி மாசுமாயவனே மாசுமருளா மாதவனே நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா. பிராமணை நீர்மணி குண்டவரே பாருலகம் இழந்தானவரே நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா. வெள்ளை மனம் அறி வாழ்பவரே வெள்ளை நமந்தனை தந்தவரே நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா. ஏஆதிலிங்கம் வரஜோதிலிங்கம் ஆதியந்தம் இல்லலிங்காலிங்கம் நாராயணாயா நாராயணா நாராயணாயா நாராயணா.
திருளியும் சிவகுருளியும் ஏகத்தீங்கும் நாராயண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 ா
நாங்கள் அறிந்தறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுக்கணும், ஐயா பொறுத்து, ஐயா மாப்புத்தரும், ஐயா பொறுமதரும், ஐயா பொறுமதரும், ஐயா நாங்கள், ஐயா நாங்கள் ஒன்னு சொன்னதை ஒன்னு கேட்டு, ஒன்னு சொன்னதை ஒன்னு கேட்டு நிரப்பா இருக்க, ஐயா நல்ல புத்தி தரணும், ஐயா நல்ல புத்தி, ஐயா அன்னம வஸ்திரம் தந்து, ஐயா அன்னம, ஐயா வச்சிருச்சு, ஐயா வச்சிருச்சு, ஐயா எங்களை, ஐயா எங்களை யாதொரு நம்பலம் இல்லாமல், யாதொரு யாதொரு சஞ்சலம் இல்லாமல், யாதொரு சஞ்சலம் இல்லாமல், ஐயா வச்சிருச்சு, ஐயா வச்சிருச்சு, ஐயா மாறி புழியணும், ஐயா மாறி புழியணும், ஐயா உலகம் சமாதானமாய், ஐயா உலகம் சமாதானமாய் இருக்கணும். மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்வன் நம்பதில் சென்று முக்கியமான தர்மை நிலமதிலே தன்னால் கக்கிய பொங்கல் சொர்ணம் கைமனம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டினிதாய் வாழ்வி சர்வம் வைகுண்டமயம், சர்வம் வைகுண்டமயம், சர்வம் வைகுண்டமயம். எல்லோரும் இல்லாமல்ல எம்பெருமானின் பேரொருள் கருணையினால் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூழி காலம் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் களையுடன் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன்.
உலகடக்கி அரசாழ்வீர் கண்ணு மக்காய் இன்னும் ஒரு காண்டம் எடுத்தெழுதி சொல்லுகிறேன் இருபத்தி ரெண்டு காரணம் ஈசன் சொன்னேன் சிவகணக்கு மூன்று பத்து ரெண்டு அறம் நான் வளர்த்தேன் என்